ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இசா ஏ நான் உங்கள் விக்டர் கைஸ் இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் யமகா தரப்புலேருந்து யெமகா ஒரு ரேசியாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதோட ஆன்ரோட் பிரைஸு இப்போ என்னென்ன அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு புது மாடலில் ஃபுல்லாக இண்டப்தான் இன்னைக்கான வீடியோவில் போய் பார்க்கலாம் அதோட ஆன்ரோட் ப்ரைஸு யார் யாருக்கு அந்த வண்டி வந்து சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோவில் போய் பார்க்கலாம் வித்தவுட் டிலே நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கை ஹலோ கைஸ் இன்றைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான எமஹாவோட ஒரு ஸ்கூட்டரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எமகா ரேசர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதோட அப்டேட்டு லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் என்னென்ன அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்ஜினில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூஸாக நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இன்ஜினோட டைப்புன்னு நம்ம பார்த்தோம்னா கூல்டு இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸ்ட்டு எஸ்ஓஹெசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க டூ ஆல்வில் போகிற மாதிரி இதில் சிசி நம்ம பார்த்தோம்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் மேக்சிமம் பவர்னு பார்த்தோம்னா எயிட் பாயிண்ட் டூ பிஎஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெஹிக்கிள் எமஹாலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டர்னே நம்ம சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸான ஒரு நம்ம வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா எமஹாவோட கிராக்ஸை பற்றி நம்ம போட்டிருந்தோம் அது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசி எமஹாவோட இன்ஜின்னு அதுக்கு டவுன் கிரேடாக தான் இந்த வண்டியை வந்து நம்ம சொல்ல முடியும் இது வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் சூப்பரான ஒரு வண்டினே நம்ம சொல்ல முடியும் இதோட மேக்ஸிமம் டார்க்குன்னு நம்ம பார்த்தோம்னா டென் பாயிண்ட் த்ரீ என்எம் வந்து நம்மளுக்கு வருது ஏர் கூலரில் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெல்ட்டில் ரன் ஆகுதுக்கு எக்ஸ்ட்ரா செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபியூல் இன்ஜெக்ஷனு பிஎசிக்ஸ் நாம்ஸில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பிஎசிக்ஸ் நாம்ஸில் எல்லா வண்டியுமே மைலேஜ் வந்து லிட்டில் பிட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் ஃபோர் கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் ஐயராகவே நல்லாவே தருதுன்னு சொல்லிவிட்டு கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக் வந்து நல்லாவே கொடுக்குறாங்க போல் இதில் வந்து மொபைல் கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் இருக்குது போல் இதில் இது ஸ்பீடா மீட்டர் வந்து அனலாக் டிஜ் ஓடா மீட்டர் வந்து டிஜிட்டல் ட்ரிப்பாமீட்டர் டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் வந்து நம்மளுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க கன்சோல் வந்து டிஜிட்டல் ப்ளஸ் அன்லாக் போத்தெலாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குன்னே நம்ம சொல்ல முடியும் அதே போல் இதில் வந்து பேசஞ்சர் ஃபுட்ரஸ் அவைலபிளாக இருக்குது டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஃபுல்லாக எல் எல்இடியிலையும் இல்லாமல் கொஞ்சம் அன்லாக் கொஞ்சம் டிஜிட்டலில் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு அதே போல் வண்டியோட சேஸஸ் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா வண்டியில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட் சைடில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ரியர் சைடு வந்து யூனைடட் ஸ்விங்காம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க வண்டியில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் வண்டியோட டைமென்ஷன் அண்ட் கேப்பசிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா வண்டியோட ஃபியூல் கேப்பபிலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வருது வண்டியோட கிரவுண்ட் க்ளியரன்ஸு நம்ம பார்த்தோம்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஓட்டிக்கணும் நம்ம ஊர் ஸ்பீட் ப்ரேக்கர்ஸ்லாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் சென்னையில் இருக்கோம் மோஸ்ட்லி கொஞ்சம் ஹைட்டாகவே தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கிறது நம்ம சேஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் அதே போல் வண்டியில் வந்து நம்மளுக்கு ஓவரால் வெயிட்டு நம்ம பார்த்தோம்னா நைன்ட்டி நைன் கிலோகிராம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க வெயிட் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கம்மியாக இருக்காங்க நல்லா ஈஸியாக வந்து பெரியவங்க கூட இந்த வந்து இந்த வண்டியை வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதுவாகவே இருக்கும் வண்டியோட சீட் ஹைட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா சீட்டோட ஹைட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்காங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் எம்எம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதே போல் வண்டியோடய அண்டர் ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஒன் லிட்டர்ஸ் வந்து ஆஃப் ஹெல்மெட் வந்து உள்ளே வந்து வைக்கலாம் மற்ற ஏதாவது பொருள் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் அதே போல் இதில் வந்து எலக்ட்ரிக்கல் வைஸ் நம்ம பார்த்தோம்னா ஹெட்லைட் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க லைட் வந்து நம்மளுக்கு வந்து பல்ப்பில் தான் கொடுத்துருக்காங்க சிக்னல் நம்ப பல்பில் தான் கொடுத்துருக்காங்க எல்இடியில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இன்னும் அந்த டிசைனுக்கு கொஞ்சம் இதை கொடுத்து இதை கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கணும் அதே போல் இதில் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க பேட்ரி அந்தளவுக்கு ஒரு நல்ல சூப்பரான பேட்ரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து டயர் அண்ட் பிரேக்கிங் வைஸ் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைடு டயர் சைஸ் பார்த்தோம்னா நைன்ட்டி பை நைன்ட்டி டுவெல் இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரியர் சைடு வந்து ஒன் டென் பை நைன்ட்டி டென் இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு டயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே போல் நம்மளுக்கு வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து அலாய் வீல் கொடுத்துருக்குறாங்க வீல் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பரான அட்வான்டேஜ் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னா ஒரு ரோடில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீட் ப்ரேக்கர்ஸு ரோடில் வந்து ஸ்பீட் ப்ரேக்கர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும் இதுவே நம்மளுக்கு மெட்டல்னால் டங்கு டங்குன்னு விழும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஆலஜன் கொடுத்துருக்கனால கொஞ்சம் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் அது வந்து மெட்டலில் கொடுத்துருக்காரு கொஞ்சம் ரஸ்ட் ஆகிடும் நானும் என் ரே தான் வச்சுருந்தேன் ஹோல்டு மாடல் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் எடுத்தது அதில் ஃபுல்லாக மெட்டாலிக் இரும்பில் தான் வரும் அது ரஸ்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து அலாயில் நம்மளுக்கு வராது அலாய் வீல் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னே நம்ம சொல்ல முடியும் பைக்கில் இருந்தும் இப்போ ஸ்கூட்டருக்கும் அப்டேட் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க அதனால் வந்து அலாய் வீல்ஸ் வந்து தி பெஸ்ட்டுன்னே நம்ம சொல்ல முடியும் இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் அதே போல் இதில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க ரியர் சைடு வந்து நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட் சைடோட நம்மளுக்கு வந்து பிரேக்கிங் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒன் நைன்டிஎம்ஆம்ஆம்ஆ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க வண்டி வந்து பார்க்குறதுக்கு லாஸ்ட் இயருக்கும் இப்போக்கே என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா கலர் வெரைட்டி வந்து நம்மளுக்கு நிறையா கொண்டு வந்துருக்குறாங்க ப்ளூ கலர் அவைலபிளாக இருக்குது பிளாக் கலர் அவைலபிளாக இருக்குது ரெட் கலர் அவைலபிளாக இருக்குது ப்ளூலே ஸ்கை ப்ளூ கலரில் ஒன்று அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் ரேசிங் ப்ளூ எமகா தரப்புலேருந்து மோஸ்ட்லி ரேசிங் ப்ளூ வந்து எல்லா மாடல்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ரேசிங் ப்ளூ கொடுத்துருக்குறாங்க எல்லோ கலர் அவைலபிளாக இருக்குது இன்னும் பிளாக் கலர் அவைலபுளாக இருக்குது ஆரஞ்சு கலர் அவைலபுளாக இருக்குது ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இதேபோல் க்ரீன் அவைலபுளாக இருக்குது அந்த க்ரீன்லேயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங் க்ரீன் மாதிரி வரும் அந்த க்ரீன் அவைலபிளாக இருக்குது மோட்டோ ஜிபி எடிஷன் சொல்லிட்டு அது ஒரு எடிஷன் ப்ளூ பிளாக்கு க்ரே அதுக்கப்புறம் மான்ஸ்டர் சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அது அந்த மாடல் வந்து அவை அந்த கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது மற்றபடி நிறைய கலர்ஸ் வந்து இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது என்ன நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இதில் நக்கல் கார்டு வரும் மெயினாக வந்து நக்கல் கார்டு வந்து ரொம்ப சேஃப்டியாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் லிவரையும் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குறம்போது ஏதாவது வண்டி வந்து எதிர்க்க வந்து நம்ம கையை தட்டாமல் ஃபஸ்ட்டு அந்த நக்கல் கார்டை தான் அடிக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான நக்கல் கார்டே கொடுத்துருக்குறாங்க நக்கல் கார்டில் படும்போது நம்ம கை வந்து சேஃப்டி ஆகிடும் அந்தளவுக்கு வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனோட எமகவோட ரேசர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே நம்ம சொல்ல முடியும் இந்த பிஎஸ் சிக்ஸ் நாம்ஸு அதுக்கப்புறம் இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எடிஷனில் ஏகப்பட்ட கலர்ஸு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சேஃப்டி வைஸ் வந்து நிறையாவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாடலை பொறுத்தவரையும் செம்ம சூப்பராக கொடுத்துருக்குறாங்க பட்டையை கலப்புது கிராஃபிக்ஸ் வந்து ஏகப்பட்ட கிராஃபிக்ஸ் வந்து ஆரஞ்சு கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருது அந்த ஆரஞ்சு கலரில் பிளாக்கு க்ரேன்னு சொல்லிட்டு எல்லா கலருமே மிக்ஸ் பண்ணி சும்மா டாப்னாச்சா இருந்தது ஆரஞ்சு கலரு நம்ம டியூக் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் தெரியுது அந்த மாதிரி ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னே சொல்ல முடியும் மற்றபடி இண்டிகேட் இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஸ்டைலான ஹெடி ஹெட்லைட் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த தலை போர்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுவும் பார்க்கு அதுலேயும் லைட் கொடுத்துருக்கறதுனால டாப் நச்சாக இருக்குது வண்டி வந்து செம்ம லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்குது அந்த லுக்குமே இருந்தாலுமே கூட வண்டி வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன வந்து அந்த ஆலஜன் லைட் கொடுத்துருக்குறாங்க பல்ப் லைட்டு அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா எல்இடி மூவ் ஆயிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் ஃப்ரண்ட் போர்ஷன் ஆனால் ஃபுல்லாகவே நம்மளுக்கு எல்இடி தான் வருது ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த எல்இடிக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேசர் சொல்லிட்டு அழகாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மேட் ஃபினிஷிங் பிளாக் வரும் அந்த இடத்துல நிறையா அவங்களோட பிராண்டிங் வந்து தெரிகிற மாதிரி நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்பீடா மீட்டர் கீழே வந்து எமஹாவோட லோகோ கொடுத்துருக்குறாங்க ஸ்பீடாமீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராகவே இருக்குது ஒரு மாதிரி ஸ்கொயராக தான் வரும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சைடு ஓவலாகவும் ஒரு சைடு வந்து ஸ்கொயராகவும் வருது ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க சீட்டும் நல்லா சூப்பரான ஒரு கொஷினிங்கோடு நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும் கைஸ் இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா ஆன்ரோட் வந்து நைன் லேக்ஸ் டூ ஒன் லேக்ஸ் வரையும் கண்டிப்பாக வருது ஆன்ரோட் ப்ரைஸ் கண்டிப்பாக இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்க வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ண வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் இது போல் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ் தேங்க்யூ கைஸ்